ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் செஷன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பதினேழாவது நாளில் இருக்கோம் சரிங்களா இந்த டூ ஹண்ட்ரட் டேஸில் பதினேழாவது நாளில் டாபிக் இது ஓகே இது வரைக்கும் வந்து எல்லா டாப்பிக்குமே முடிச்சாச்சு நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க ஓகே சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ படித்து வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இன்றைக்கான டாபிக் வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் இரண்டாம் பருவம் நானிலம் படைத்தவன் இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அப்படியே லைன் பை லைனாக பார்த்துடலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் நானிலம் படைத்தவன் எனும் கவிதையை எழுதியவர் யார் ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரிங்களா ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைவ் சேட் ஆனில் தான் இருக்கும் ஓகேவா ஆன்சர் வந்து முடியரசன் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் நாணிலம் படைத்தவன் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான ஆன்சரை போடுங்க ஓகே ஓகே ஆன்சர் புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இருந்து தான் வந்து இந்த நாணிலம் படைத்தவன் எனும் பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் முடியரசனின் இயற்பெயர் என்ன ஓகே முடியரசன் அவரோட வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் இருக்குது உங்களோட ஆன்சரை போடுங்க ஓகே ஆன்சர் துரைராசு ராசு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் முடியரசன் எழுதிய நூல்களை கூறு முடியரசன் வந்து என்னென்ன நூலெலாம் வந்து இயற்றினார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து முடியரசன் இயற்றிய நூல்கள் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் பெற்றவர் யார் ஸோ இதை வந்து மாற்றியும் கேட்கலாம் முடியரசனின் சிறப்பு பெயர்களை கூறு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் திராவிட நாட்டின் மானம்பாடி அப்புறம் வந்துட்டு கவியரசு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து முடியரசன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற வரிகளை பாடியவர் யார் ஸோ இதற்கான ஆன்சரும் வந்து உங்களோட ஆன்சரை வந்து போடுங்க ஓகே நான் ஆன்சரை வந்து சொல்லிடுறேன் முடியரசன் கவிதை வரிகள் தான் சரிங்களா ஓகே இந்த டாப்பிக்கில் இருக்கிற இந்த பாடல் வரிகள் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்பது யாருடைய வரிகள் ஓகே ஆன்சரை போடுங்க ஓகே எதுக்கான ஆன்சரும் வந்து முடியரசனோட கவிதை வரிகள் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவது அஞ்சி அகற்றி விலகிவிடுவான் என்பதை யாருடைய வரிகள் ஓகே உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா இதற்கான ஆன்சரும் வந்து முடியரசன் வரிகள் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவவை எவை மனிதனோட வாழ்க்கையை வந்து உயர்த்தி காட்டுவை எவை அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு தொழிலும் வணிகமும் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் எவை ஓகே போர்க்களம்னாலே வந்துட்டு நல்ல வீரம் இருந்தால் தான் வந்துட்டு ஜெயிக்க முடியும் ஸோ வந்து போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் வந்து வீரம் தான் ஆன்சர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அடுத்து வர்றதெல்லாமே வந்து பொருள் கூறுக அதில் ஃபஸ்ட்டு பொருள் கூறுக மல்லடுத்த மல்லடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சரிங்களா இதை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் எக்களிப்பு எக்களிப்பு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி சரிங்களா ஓகே அடுத்த பொருள் கூறுக நல்கும் நல்கும் அப்படின்னா பொருள் கூறுக ஆன்சர் வந்து தரும் சரிங்களா நல்கும் அப்படின்னா தரும் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்தும் பொருள் கூறுக கலனி கலனி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா கலனி அப்படினாலே வயல் வயலுக்கு தான் கழனி ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பொருள் கூறுக மரம் மரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மரம்னாலே வீரம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்தும் ஒரு பொருள் கூறுக சமர் சம்மர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா போர் சரிங்களா சம்மர் அப்படின்னா போர் நெக்ஸ்ட்டு அடுத்த பொருள் கூறுக களம் களம்ன்றது இந்த விழா களம் ஓகே சார் இதற்கான ஆன்சர் களம் அப்படின்னா வந்துட்டு பொருள் வந்து கப்பல் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம் அடுத்த பொருள் குறுகா ஆளி ஆலி அப்படின்றதோட பொருள் வந்து ஆலிநாளை கடல் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வெள்ளி பனிமனையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்பது யாருடைய கவிதை வரிகள் சார் இது வந்துட்டு யாருடைய கவிதை வரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஆன்சரை போடுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பாரதியார் கவிதை வரிகள் தான் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்பது யாருடைய வரிகள் ஸோ இந்த சாங் வந்து எப்படி வரும் அப்படின்னா செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடன்ற பேச்சு நிலை அந்த மாதிரி வரும் அந்த பாட்டு ஸோ அதில் தான் வந்து பாரதியார் சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்து சிங்க மராட்டியர் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் யாருடைய வரிகள் இதுவும் வந்து பாரதியாருடைய வரிகள் தான் சரிங்களா ஓகே ஸோ இதோட வந்து இந்த செஷன் முடிவடையுது நாளைக்கு வந்து அடுத்த டாபிக் அதாவது கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழ் டாபிக் தான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு இதை அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேவா Thank you friends, thanks for watching.